வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சித்தா படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ரிவ்யூனா ரிவ்யூவில் அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஏற்பட்ட இம்பாக்ட், என் மனசில் அந்த படத்தை பற்றி தோன்ற விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, என் படத்தில் எல்லாருமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. பட் எஸ்பெஷலி சித்தார்த்தோட ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா ஒரு சீன் இருக்கும், அந்த சீனில் வந்து சித்தார்த்தோட அண்ணன் பொண்ணு வந்து அவங்க அம்மா வந்து குட் டச் பேட் டச் எதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. முதல் வந்து அதுக்கு முன்னாடி ஒரு சில பிரச்சனைகள்லாம் நடந்திருக்கும். முதல் வந்து அவங்க வந்து என்ன நினைப்பாங்க, சித்தார்த்துக்கிட்ட இருக்கிறது சேஃபாக இருப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. பட் அந்த விஷயங்கள்லாம் நடந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து குட் டச் பேட் டச் கேட்குறப்ப சித்தா தொட்டாலும் தப்பா அப்படின்னு கேட்குறப்ப, ஆமாம் சித்தார்த் தொட்டாலும் தப்பு தான், என்கிட்ட வந்து சொல்லிடணும்னு சொல்கிறப்ப சித்தார்த் ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருப்பாரு. எனக்கு அது பார்த்தோன்னே ஸ்மைல் வித் பெயின், இந்த கஜினி கிளைமேக்ஸில் வரும்னு எனக்கு அதுதான் ஞாபகம் வந்துச்சு. ஒரு மாதிரி அந்த ஒரு ஷாட்டே போதும், இந்த வருஷத்துலேயே நான் பார்த்தாலும் நான் அந்த பெஸ்ட்டு ஷாட் இருந்தது தான். ஏன்னா சித்தார்த்தோட கண்ணில் கண்ணு கலங்கியிருக்கு, வாயில் சிரிப்பு இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சித்தார்த் மேலே படம் த்ரோ படம் ஃபுல்லாக சூப்பராக நடிச்சிருந்தேன். அந்த படத்தில் வந்து மெயினாக என்ன பிடிச்சிருந்தா, எல்லா எமோஷனும் காமிச்சிருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸு, அண்ணியோட எமோஷன், லவ்வர், ஒரு சித்தப்பாவோட எமோஷன், ஒரு ஃப்ரெண்டோட ஃபேமிலிகிட்டலாம் எப்படி இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எப்படி சப்போர்ட்டிவாக இருக்காங்கன்ற ஒரு ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு மெயினாக இந்த படத்தில் ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு சூப்பராக காமிச்சிருந்தாங்க. எப்படின்னா கோவப்பட்டால் அடிக்கிறது, நான் தப்பு பண்ணிட்டேன் ஒன்றை வந்து சாரி கேட்குறப்ப, ஒரு சீன்லலாம் ஒரு தோப்பில் சித்தார்த்தம் ஒரு ஃப்ரெண்டும் கட்டி பிடிச்ச அழுகிற சீன்லாம் பார்க்குறப்ப எனக்கு சூப்பராக இருந்துச்சு, சூப்பர் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்துச்சு. அதே ஆள் தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சித்தார்த்தை போட்டு, சித்தார்த்த தப்பான ஆளுன்னு நினச்சி போட்டு அட்டிச்சிருப்பார், அதெல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு நான் தப்பாக நினச்சிட்டேன், இப்போ வந்து அவன் தப்பு பண்ணலை, வேற ஒருத்தன் தப்பு பண்ணியிருக்கான், சாரி என்னை மன்னிச்சிருன்னு கேட்குறதுலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதில் அருண்குமார் சூப்பராக ரைட்டிங் நல்லா இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஷிப்போட ஒவ்வொருத்தவங்களோட ரைட்டிங் நல்லா இருந்துச்சு. சித்தார்த்துக்கும் அவங்க லவ்வருக்கும் இருக்கிற பேக் ஸ்டோரி நல்லா இருந்துச்சு, அவங்களோட லவ் போர்ஷன் நல்லா இருந்துச்சு, பாட்டும் சூப்பராக இருந்துச்சு. திபு தாமஸ் எல்லா பாட்டும் உண்மையிலே இந்த படத்தில் வந்து மெயின் ப்ளஸ் தான் சொல்லுவோம். ஏன்னா படத்தில் எல்லா எமோஷன்ஸும் இருக்குது, அதை வந்து லவ் எமோஷனும் சூப்பராக கன்வே பண்ணியிருக்காங்க. எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மியூசிக்லாம் இந்த படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதான் ஏன்னா ஒரு குழந்தைக்கானு சர்ச் பண்ண போகிற இடத்துல ஒரு மியூசிக் வர்றது ரொம்ப கிராண்டியராக இருக்குது. எனக்கு இந்த இது கேட்குறப்போ சூப்பராக இருந்துச்சு. எனக்கு அதுதான் இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து சினிமாடோகிராஃபி எடிட்டிங் எல்லாமே நீட்டாக இருந்துச்சு. சினிமாடோகிராஃபி பார்க்குறப்போ ஒரு மலையாள படம் ஒரு ஃபீல் தான் கிடச்சிச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த படத்தில் நடித்த எல்லாருமே அண்ணி அண்ட் லவராக நடித்தவங்க, இப்போ ரீசெண்டாக தான் ஜிகர் ரப்லக்ஸில் வேற பார்த்துருக்கோம், எல்லாருமே அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக கொடுத்துருக்காங்க. அந்த அருண்குமார் அவரோட ஸ்டோரி சிம்பிள், நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ஸ்டோரி தெரிஞ்ச ஸ்டோரி தான், உமன் சேஃப்டி பற்றின ஸ்டோரி தான், அண்டு ஒரு குழந்தை காணாமல் போய் அந்த குழந்தை கண்டுபிடிக்கிற ஸ்டோரி. பட் அதுக்குள்ளே அது எடுத்த மேக்கிங் தான், எமோஷன்ஸ் அவங்க கன்வே பண்ண விதம் தான் சரி. ஸ்டார்டிங்லேருந்தே சித்தா சித்தான்னு அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கிறப்ப தான் அந்த பில்டிங் அப்படியே அவங்களுக்கும் அவங்களோட பாண்டிங் வந்து நமக்கு புரிய ஆரம்பிக்குது. மெயினாக இந்த மாதிரி படத்தில் வந்து நம்மளை வந்து நம்மளையே வந்து டக்குன்னு கண்டுபிடிச்சிருங்களா அந்த பொண்ணு, ஐயோ அந்த பொண்ணு பாவமே, அந்த மாதிரி நம்மளையே ஃபீல் பண்ண வச்சா அந்த படம் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த படம் எனக்கு ஸ்டார்டிங் 30 நிமிஷம் ஜாலியாக போயிட்டே இருக்கும், அந்த எங்கே பிரச்சனை ஆரம்பிக்குது அங்கேருந்தே பார்க்குறப்ப இது எப்படியாச்சும் பண்ணுங்கடா, ஐயோ பாவம் அந்த பொண்ணு தனியாக தவிக்குதே, அந்த மாதிரின்ற ஒரு ஃபீலிங் நமக்குள்ளே வந்துடும். அதில் அருண்குமார் சூப்பராக ரைட்டிங் சம்மர் ரைட்டிங் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கிளைமேக்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த மாதிரி சில படம்லாம் பார்த்துருப்போம், எப்படின்னா தப்பு பண்ணிடுவான் பட் அவனை கடைசியில் வந்து இல்லை அவனை கொல்றதெல்லாம் கரெக்ட் இல்லை, தப்பு பண்ணால் மன்னிச்சு விட்றோம். அந்த மன்னிச்சு விட்றப்ப அப்போ அவன் பண்ண தப்புக்கு அவனுக்கு என்ன தண்டனை, ஜெயிலுக்கு போகிறது மட்டுமே அவன் பண்ணது ஒரு கொடூரமான விஷயம், பட் அதுக்கு வெறும் ஜெயிலுன்றது அவனுக்கு பத்தாதே அப்படின்ற ஒரு இதுதான் எனக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு. என்னடா அது சில படத்தில் அப்படி விட்றோம், பட் இந்த படத்தில் வந்து இல்லை இல்லை அவனுக்கு ஜெயிலெலாம் அவனுக்கு கிடையாது, அவனுக்கு என்ன நடக்கணுமோ அது கரெக்டாக முடிச்சிருப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் கூட யோசித்தேன் கிளைமேக்ஸில் ஹீரோயின் பேசுவாங்க, இந்த மாதிரி சைல்டு ரேப்லாம் நடந்ததுக்கப்புறம் நானும் அதுலேருந்து தான் வெளியே வந்திருக்கேன், அதுலேருந்து எப்படி வெளியே வரணும்னு பார்க்கணுமே தவிர பண்ணவனை என்ன பண்ணணும்னு பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் அது கதையில் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ அதான். பட் என்னை பார்க்குறப்ப எனக்கு என்ன தோணுச்சோ கரெக்ட், அவங்க சொன்னதும் கரெக்ட் தான், அந்த இதுலேருந்து எப்படி மீளணும்னு பார்க்கும். பட் அட் அந்த சேம் டைம் அவன் பண்ணவனுக்கு வந்து அவன் என்ன பண்ணிட்டு ஜாலியாக
ஜெயிலுக்கு போயிடுவானே, அவன் அவ்வளோதான் ஒரு ஒரு பொண்ணை அவ்வளோ கஷ்டப்படுத்துறவனுக்கு ஜெயிலுக்கு போயிடுவானா அப்படின்னு தான் இருந்துச்சு. பட் இந்த படத்தில் கிளைமேக்ஸில் எனக்கு கிளைமேக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அவன் ஒரு பொண்ணுக்கு என்ன பண்ணானோ அதவே அவனுக்கு பண்ணி சொல்கிறப்ப அது விஷுவலாக காட்டவும் மாட்டாங்க, விஷுவலாக காட்டவே மாட்டாங்க. பட் அந்த போலீஸ் சொல்கிறப்ப எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. ஓகே, இந்த தான் தப்பு பண்ணுற எல்லாருக்கும் நடக்கணும். ஒரு சின்ன குழந்தைங்களெல்லாம் இவ்வளோ பண்ணுறவனுக்கு ஈவு இறக்கணும்னே காட்டக்கூடாது. ஏன்னா அவனும் ஈவு இறக்கம் இல்லாமல் தான் பண்ணியிருக்கான், அவனுக்கே நம்ம ஈவு இறக்கம் காட்டணும் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது எப்படி சொல்கிறது, அதான் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் வந்து எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. இந்த வருஷம் படத்துலேயே ஒரு பெஸ்ட்டு படம் இருந்தது நான் சித்தா சொல்லுவேன். ஏன்னா சிம்பிள் ஸ்டோரி பட் எக்ஸிக்யூஷன் லெவலில் வேறு லெவல் பண்ணிட்டாங்க. எனக்கு அதுவும் மெயினாக ஆக்டிங், எல்லாரோட ஆக்டிங்கும் சூப்பராக பண்ணியிருந்தனால படம் வந்து நம்மக்கிட்ட ஈஸியாக எமோஷ்னலாக கனெக்ட் ஆயிடுச்சு. எஸ்பெஷலி சித்தார்த் அவர் தான் எனக்கு அவர் பார்க்குறப்பே அவர் மேலே தப்பாக ஒரு பொய் வந்துடும், தப்பாக ஒரு பொய் சுமட்டிடும். அப்போ வந்து அவர் ஐயோ பாவம் அடிவாங்கிறார் உண்மையை சொல்லியா அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு வந்துச்சு. அந்தளவுக்கு இந்த படம் கனெக்ட் ஆயிடுச்சு. அண்டு எனக்கு இந்த இதில் வந்து அந்த ஹீரோயின் வந்து தனக்கு நடந்ததை சொல்கிறப்ப எனக்கு அதை பார்க்குறப்ப எனக்கு ஒரு இது தோணுச்சு. தனக்கு நடந்தப்ப சரி ஒரு தப்பு நடந்துருச்சு, பட் அது வந்து அந்த பொண்ணு அழுதுகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அந்த ஹீரோயின் சொல்லுவாங்க எனக்கும் அதே தப்பு நடந்திருக்கு, பட் நான் அதை வீட்டில் போய் சொன்னால் என்ன நடந்துப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்கு கெடுதல் பண்ண வந்து ஜாலியாக நடந்துவேன், எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டுருக்கான் இயல்பாக இருக்கும், பட் என்னால் இப்படி இருக்க முடியும்னு அவங்க சொல்கிறப்ப எனக்கு வந்து சித்தார்த் இந்த இடத்துல இந்த இதை சொல்லியிருந்தால் நல்லா இருந்திருக்குமோன்னு தோணுச்சு. ஏன்னா அவன் பண்ணது உனக்கு பெரிய தப்பா, அதை வீட்டில் சொல்லணும், வீட்டில் சொல்லி அவங்ககிட்ட அவங்கள வந்து என்னென்னு பார்க்க சொல்லணும், அவனுக்கு என்ன பண்ணணுமோ அவனுக்கு அந்த பொண்ணுக்கு என்ன ஜஸ்டிஸ் வேணுமோ வாங்கி கொடுக்கணும். இதை வீட்டை சொல்ல பயந்துட்டு அந்த வீட்டில் சொன்னால் ஐயோ இதை வெளியெல்லாம் சொல்லிடாதம்மா, வெளியே சொன்னால் நான் போயிடும் மரியாதை போயிடும் அப்படின்னு சொல்லி அப்படின்னு ஒரு பேரண்ட்ஸ் சொன்னாங்கன்னா அவங்க பேரண்ட்டாக இருக்கிற தகுதியே இல்லாதான். தான் குழந்தைக்கு ஒன்று நடந்துருக்கு, இந்த எனக்கு தெரிஞ்சவங்க இதிலே நடந்திருக்கு. ஏன்னா இந்த படத்தில் வந்து அதே ஸ்டோரி தான், ஒரு பொண்ணு சொந்தக்காரன் ஒருத்தர் வந்து தப்பாக மிஸ்பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருப்பான், அதை வந்து இந்த பொண்ணு வீட்டில் சொல்ல முடியாது. சொன்னால் என்ன ஆகும்னா அப்படியே இந்த பொண்ணு சின்ன பொண்ணாக இருக்கும், அப்படியே மேனிபுலேட் பண்ணி விட்டுரும். இல்லை இல்லை அந்த பொண்ணு வந்து தான் ஒரு தப்பு பண்ணதை வந்து மறைக்கிறதுக்காக இப்படி சொல்லுது. அப்புறம் நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணாது, நீங்கள் வந்து ஒரு சின்ன தப்பு தான் பண்ண போகிறீங்க, ஆனால் அந்த சின்ன தப்பை வச்சு அவன் பெரிய தப்பு பண்ண நினைக்கிறான், பெரிய தப்பு பண்ணியிருக்கான். அதை வீட்டில் சொல்கிறதுக்கு பயந்தால் அது சொல்லிடணும், எல்லோரும் சொல்லணும், ஓப்பனாக எல்லோரும் இருக்கணும். வீட்டில் வந்து பேசுகிறவங்கள்ட்ட வந்து இந்த மாதிரி விஷயத்தில் வந்து எல்லோரும் ஓப்பனாக இருக்கும். தான் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு இருப்பாங்க, தான் நிறைய க்ளோஸ் ஹார்ட்டுன்னு சில பேர் இருப்பாங்க, அவங்களுக்குலாம் இந்த மாதிரி விஷயத்த சொன்னால் தான் அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்காது, நமக்குன்னு ஒருத்தங்க இருக்காங்கன்ற ஒரு தைரியம் இருக்கணும். பேரண்ட்ஸும் சரி தான் பொண்ணுக்கு எப்படி நடந்துருச்சுன்னா அது அவமானமாக நினைக்காம அடுத்த பொண்ணுக்கு எப்படி நடக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி ஏதாச்சும் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறது ஏதாச்சும் இன்னும் முன்னெச்சரிக்கையாக ஏதாச்சும் பண்ணணும். இதுதான் இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஏற்பட்ட இம்பேக்ட், என் மைண்டில் ஒன்று விஷயங்கள் இன்னும் தான் என் மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த படம். இந்த படத்தில் சொல்ல வந்ததே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பட் சொல்லாத சில விஷயம் எனக்கு தோணுச்சு, அதைத்தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ், தேங்க்யூ.